கொரோனா காரணமாக நாகர்கோவில் அருகே வாழ்வாதாரத்தை இழந்த மாற்று மதத்தினருக்கு கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு ஊர்களில் கொரோனா காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் போன்ற நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக நாகர்கோவில் அருகே இளங்கடையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் வைத்து மாற்று மதத்தினருக்கு அரிசி காய்கறி மளிகைப் பொருட்கள் போன்றவை வழங்கப்பட்டன. இதில் கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பின் துணை செயலாளர் எஸ் ஆர் ஹாஜி பாபு ஏற்பாட்டின் பேரில் பொது செயலாளர் பி ஹிமாம் பாதுஷா தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கூட்டமைப்பு தலைவர் எம் இப்ராஹிம் கான் முன்னிலை வகித்தார். இளங்கடை பங்கு தலைவர் அருள்பணி ஜோசப் ராஜ், மாவட்ட பொருளாளர் ஹெச் நசீர் ஹுசைன், இளைஞரணி தலைவர் அயூப் கான், மாநகர செயலாளர் எம் ஷேக் முகமது, பொருளாளர் பசலுல் கரீம், இளைஞரணி நிர்வாகிகள் நவாஸ், சலீம், ஹசன் பாரிஸ், நுஜிமுதீன், சாகுல் ஹமீத், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் அயூப் கான், நாசர் அலி மற்றும் இளங்கடை பங்கு உபத்தலைவர் கே பி எஸ் பிரான்சிஸ், பங்கு பொருளாளர் பி சுரேஷ், முன்னாள் பங்கு செயலாளர் கே ஸ்டீபன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.